எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஹீனா. வாங்க ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் ஸ்லைட்ஸ் இந்த அப்ளிகேஷன் எப்படி அழகா பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம இந்த கூகுள் ஸ்லைட் ஓப்பன் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஸோ இப்படி தாங்க நம்மளோட ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ இது தாங்க ஒரு கூகுள் ஸ்லைடோட ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு பிபிடி கிரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு செமினார் கொடுத்துருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்கும், ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிபிடி ஒர்க்ஸ், ப்ரெசன்டேஷன் ஒர்க்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிபிடி, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் கூகுள்லேயே கூகுள் ஸ்லைடுன்னு ஒரு பிபிடி அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்களே இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஆட்டோ சேவுங்க. ஸோ நம்ம எப்பயாச்சும் பிபிடிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்லேயும் பண்ணோம்னா நம்ம இந்த சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது சேவ் ஆகும். பட் இந்த கூகுள் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சேவ்ன்ற ஆப்ஷனே கொடுக்க தேவையில்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேப் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ஜஸ்ட் டேப் க்ளோஸ் பண்ணி விட்டாலும் இந்த ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுல, ஸோ நம்ம கூகுள் இருக்கு இல்லையா, நம்ம கூகுளோட நம்மளோட இமெயில் இருக்கு இல்லையா, ஸோ மெயில்ல இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடுங்க. ஓகே, ஸோ அதுதான் இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு பிடிச்சது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பாருங்களேன், ஸோ இதுதான் உங்கள் ஹோம் பேஜ் இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்லைடே பிடிக்கல, என்னதான் ஆகிடு வெள்ளை கலரில் இருக்கேன், இந்த ஸ்லைடே எனக்கு பிடிக்கல. ஸோ வேறு விதமான ஸ்லைடில் நம்ம வைக்க முடியாதா அப்படின்னா, ஏன் வைக்க முடியாது, தாராளமாக வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே தீமுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தீமுன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம சும்மா வேறு ஏதாச்சும் அழகாக வைக்கலாமா, ஸோ இந்த வைக்கலாமே. ஸோ இது ஜஸ்ட் இது நம்ம கிளிக் பண்ணோம்னா அது லோட் ஆகும். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி அப்படியே இங்க வந்து நமக்கு ஆட் ஆயிடும். பாருங்களேன், இல்லை எனக்கு இதோ வேணாம் வேற வைங்க அப்படின்னா, ஸோ வேற என்ன வைக்கிறது அழகா, என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே, இது வைக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுனா நமக்கு என்ன ஸ்லைடு வேணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஸ்லைடை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து நார்மலாக நான் வந்து ஃபார்மலாக பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபார்மலாக வந்து ஒயிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்ஸ் நான் சொல்கிறேன், யாருக்காச்சும் எனக்கு இந்த ஸ்லைடு பிடிக்கல வேறு ஸ்லைடு தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த தீம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, இங்கே இந்த தீம் இந்த ஓவரால் ஸ்லைடே வேணாம், பட் பேக்ரவுண்ட் மட்டும் மாற்றணும். பேக்ரவுண்ட்னா இந்த டெஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கும், இந்த பேக்ரவுண்ட் உள்ளே இருக்கு இல்லையா இந்த ஒயிட் கலரில், அது மட்டும் மாற்றினாலும் நம்ம தாராளமாக மாற்றலாம் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ண உடனே கலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டில் இருக்குது. ஸோ நமக்கு வேறு ஏதாச்சும் கலர் வேணும்னா, எங்கள் பக்கத்தில் கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா என்ன கலர் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ப்ளூ கலர் வைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் வச்சோன்னே பாருங்களேன், ஸோ இங்கே பேக்ரவுண்ட் மட்டும் மாறும், இங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி சாலிட் கலரில் எனக்கு ஸ்லைடு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வேணா அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் கோ பேக் டு ஒயிட். ஸோ அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது ஒயிட் கலரில் அப்படியே மாறிவிடும். இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் கலர் வேணும்னா நீங்கள் வேறு கலரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இங்கே தான் டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு, இங்கே தான் சப் டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து இல்லை நான் கஸ்டமைஸாக பண்ணணும், இதில் இருக்க மாதிரி நான் இங்கே தான் டைட்டில் ஆட் பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் ஆட் பண்ணுவேன், சப் டைட்டில் வந்து நான் இங்கே தான் ஆட் பண்ணுவேன், எனக்கு கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஸோ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லே அவுட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய ஸ்லைடோட அவுட்புட் காட்டுங்க. ஸோ உனக்கு இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி வேணுமா, உனக்கு எந்த மாதிரி ஸ்லைடு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெண்டு காலம் வச்சு வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பிளாங்காக கொடுப்பா போதும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிளாங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளாங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பிளாங்காகவே இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸை டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு, இதில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே டீ இருக்கு இல்லையா, டீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த டீ அப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே பிளேஸ் பண்ணணும், நீங்கள் எங்கே ஹெட்டிங் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸோ அது அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேனல் நேம் நான் டைப் பண்ணுறேன், லேர்ன் வித் ஹீனா. ஓகேவா, ஸோ லேர்ன் வித் ஹீனா நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன ஃபாண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏரியல் ஃபாண்ட்டில் இருக்குது, ஃபாண்ட் சைஸ் வந்து 14 இருக்குது. ஸோ சில பேரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் இந்த ஃபாண்ட்டில் தான் இருக்கணும், இந்த ஃபாண்ட் சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக நார்மலாக ஒரு ஃபார்மலான மேனரில் எப்படி பிபிடி கிரியேட் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, எப்போவுமே நம்ம இந்த
பிபிடி கிரியேட் பண்ணாலும் அதில் இருக்கிறது எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரல் ஒரு மேனர் டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்கணும். அதோட மேக்ஸிமம் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 12 தாங்க யூஸ் பண்ணணும். ஹெட்டிங் இருந்தால் 12 கொடுத்துட்டு போல்டில் யூஸ் பண்ணணும். இது சப் டைட்டில் அப்படி இருந்துச்சுன்னா ஹெட்டிங் கொடுத்துட்டு வித்தவுட் போல்டில் தான் யூஸ் பண்ணி. இப்போ ஹெட்டிங் வந்து நான் போல்டில் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கீழே நான் நிறைய கண்டென்ட் எழுதுவில்லையா, ஸோ அந்த கண்டென்ட்லாம் வந்து நான் போல்டு இல்லாமல் வித்தவுட் போல்டில் தான் நான் எழுதணும். ஸோ இது வந்து ஃபார்முலான மேனர். இல்லை நீங்கள் வந்து டிசைனுக்கு வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தாராளமாக ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே டைம்ஸ் நியூ ரோமனோ, உங்கள் பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸு, ஸோ என்ன மேனி சைஸ் வேணும்னா இப்போ நீங்கள் பெருசு பண்ணோன்னா அது பெருசாக வந்துடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். போல்டு வச்சுக்கணுன்னா போல்டு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த பிளாக் கலரில் வேணாம், எனக்கு கலர் வேறு டெக்ஸ்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரும். இங்கே ஜஸ்ட் ஏ இருக்குல்லையே, அது வந்து டெக்ஸ்ட் கலர் அப்படின்வாங்க. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தாங்க ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண முடியுமா, வேறு டெக்ஸ்ட் இப்போ நான் கீழே சப்டைட்டில்லாம் ஆட் பண்ண முடியாது அப்படின்னா அதுவும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ண. இது சேம் வே அகெயின் டெக்ஸ்ட்குள்ளே போங்க. டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே ஆட் பண்ணணுமோ அங்கே ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் சேனல் சொல்லி டைப் பண்ணுறேனே, யூடியூப் சேனல் சொல்லி டைப் பண்ணுறேன். பாருங்களேன், நான் யூடியூப் சேனல் சொல்லி சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஹெட்டிங்காக இருக்கும். இது வந்து நான் கீழே சும்மா அங்கங்கே சைடு ஹெட்டிங்காக நம்ம எங்கே வேணாலும் இந்த டேபை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சுருக்கிக்கலாம், பெருக்கிக்கலாம். பாருங்கள், இங்கே நான் சின்னது பண்ணிக்கிறேன். இது லென்த்தாக வேணும் அப்படின்னா நம்ம லென்த்தாக கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்போ நான் இங்கே தெரியாமல் எழுதிட்டேன், இது வந்து நான் வேறு பிளேஸ்க்கு லொக்கேட் பண்ணணும்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுவும் தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஸோ இங்கே இருக்குல்லையே இந்த மாதிரி கர்சர், இந்த 4x2 இருக்குல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக இந்த மாதிரி பிளேஸை மாற்றிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி இதோ இந்த மாதிரி ரெண்டு ஆரோ காமிச்சிச்சுன்னா அது வந்து நீட்டுறது, அதாவது லாங் பண்ணுறது சப்ரஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4 காமிச்சா மட்டும் நீங்கள் எங்கே வேணாலும் அதை தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாக உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு டவுட் வரும், எனக்கு வந்து ஷேப் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே ஷேப் இருக்குல்லையே ஒரு மாதிரி ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேப்பை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று நீங்கள் ஷேப் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஆரோ ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை கால் அவுட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஈக்குவேஷன் சிம்பிள் ஆட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால் அவுட்ஸ் ஆட் பண்ணிட்டு சும்மா அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்டார் எடுக்கலாம். ஸோ ஸ்டார் எடுத்துகிட்டு இங்கே என்ன எங்கே பிளேஸ் பண்ணோம், நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்ப்பா ஸ்டாரை. ஸோ பாருங்களேன், ஸ்டாரை நான் வந்து அழகாக பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது. எனக்கு இந்த கிரே கலர்லாம் வேணாம், வேறு ஏதாச்சும் கலரில் நான் வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஜஸ்ட் இந்த பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ப்ளூ கிளிக் பண்ணுறேன். ப்ளூ கிளிக் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்கலி அங்கே வந்து ப்ளூ கலரில் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பார்டர், பார்டர்னா என்னன்னா இது அவுட்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவுட்லைன் கலரும் நான் மாற்றணும். பாருங்க, இங்கே உள்ள ப்ளூவில் இருக்கு, பட் பார்டர் வந்து அந்த கிரே கலரில் அப்படியே தான் இருக்கு. எங்கள் அந்த பார்டரும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணணும், இங்கே பார்டர் சொல்லி ஒரு பார்டர் கலர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும். என்ன கலரில் பார்டர் வேணும், பார்டரும் உங்களுக்கு அதே கலரில் வேணுமா, ஸோ நீங்கள் அதே கலரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா இப்போ எல்லாமே ஒரே கலரில் வந்துடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பாக இருக்கட்டும், சிம்பிளாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இந்த ஷேப்ஸில் போய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக இங்கே இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இன்சர்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஷேப் இருக்கும், டேபிள் இருக்கும், சார்ட் இருக்கும், இதுலேயும் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஆட் பண்ணால் ஜஸ்ட் டேபிள்குள்ளே போங்க. அது டேபிள்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். ஆப்ஷன்னா உங்களுக்கு எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும் அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3 காலம் 3 ரோ போதும் அப்படின்னா, ஸோ நான் 3 காலம் 3 ரோ செலக்ட் பண்ணேன்னா அதே மாதிரி அழகாக வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஏதாச்சும் மேத்தமெட்டிக்ஷனுக்கு ஏதாச்சும் காலம் வைஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேபிளை யூஸ் பண்ணி அழகாக இந்த கூகுள் ஸ்லைட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ இதில் ஏதாச்சும் என்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே என்டர் பண்ணி இங்கே என்டர் பண்ணுமா, ஸோ இங்கே என்டர் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து ஒன்றும் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு எந்த பாக்ஸில் எழுதணுமோ அந்த பாக்ஸில் கர்சர் கொண்டு போயிட்டு விட்டுட்டு நீங்கள் எழுத அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி இதில் என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி இதில் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்பேசிங் அப்படின்வாங்க, அலைன்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் வித் ஹீனா இங்கே எழுதிட்டேன்னா, ஸோ லேர்ன் வித் ஹீனா எழுதிட்டு அது கீழேயே நான் வந்து யூடியூப் சேனல் சொல்லி எழுதுறேன் அகெயின்.
யூடியூப் சேனல் எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து பிடிக்கல. எனக்கு வந்து இது வந்து சென்டரில் இருக்கணும்னு சொல்லி கேட்கணும். எனக்கு வந்து இது சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ சென்டரில் வரணும் அப்படின்ற நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இதில் நாலு விதமான அலைன்மெண்ட் ஆப்ஷன் காட்டும். இதில் நடுவில் இந்த செகண்ட் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செகண்டில் வரும். ஸோ இல்லை எனக்கு வேறு அலைன்மெண்ட் வேணும், எனக்கு இந்த ஓரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஓரமாக வந்துடும். இல்லை எனக்கு ஜென்ரலாக ரெண்டு சைடும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் காட்டுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான அலைன்மெண்ட்டோட ஒரு பர்பஸ். உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்டோட சைஸ் என்ன, இந்த ஸ்பேஸ் சைஸ் அப்படின்வாங்க. ஸோ இது நடுவில் இது ரெண்டு எழுத்துக்கும் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குல்ல, ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, செகண்ட் சென்டென்ஸ் செகண்ட் லைனில் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இருக்குல்லையா, ஸோ இந்த சிம்பிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா ஸ்பேசிங் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.5 வச்சோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு 1.15 1.5 வேணும்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக இந்த ஸ்பேஸ் கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புல்லட் ஆட் பண்ணணும். புல்லட்னா பாருங்களேன், ஸோ இங்கே சிம்பிள் இருக்குல்ல, இதாங்க புல்லட் புல்லட்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா எத்தனை லிஸ்ட் இருக்குன்றது அப்படியே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும் பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிளில் வரும். ஸோ இப்போ வந்து சப் புல்லட்டின் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எனக்கு சப் புல்லட்டின் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே இப்போ நெக்ஸ்ட் இங்கே எனக்கு சப் புல்லட்டின் வேணும், இந்த யூடியூப்ன்றது உனக்கு ஒரு சப் புல்லட்டினாக வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா ஹீனாக இருக்கு இல்லையா, அந்த ஏ பக்கத்துல என் கர்சரை கொண்டு போய் ஜஸ்ட் நம்ம லேப்டாப்ல என்டர்ன்ற பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த என்டர் பட்டனும் அப்புறம் இந்த டேப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த சப் புல்லட்டின் வந்துடும். பாருங்களேன் சப் புல்லட்டின் வந்துச்சு. ஸோ இதில் நான் ஜஸ்ட் என் பேரை மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, இது வந்து மெயின் டாப்பிக்காக இருக்கும், இது வந்து ஏதாச்சும் சப் டாபிக் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப் புல்லட்டின் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்டார் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து வேறு ஏதாச்சும் வேணுமா, வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கோட் இருக்குது. இந்த கோட்னால் நம்மளே ஜென்ரலாக நம்மளே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளை பண்ணியே காட்டுறேனே, எனக்கு இங்கே வந்து இங்கே வந்து எங்கள் கோடு போடணும் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து மேனுவலாக நம்மளே இந்த கோடு போட்டுக்கலாம். இந்த கோடோட திக்னஸ் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. திக்னஸ்னால் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இது கிளிக் பண்ணி இது உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 கொடுத்துருக்கேன், 12 வேணுனா பாருங்களேன் எவ்வளோ குண்டாக வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் எனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கோடு போடணும், இந்த மாதிரி லைன் போடணும்னா கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம். அந்த லைனோட திக்னஸ் கூட நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஓவர் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்னொரு மெயினான இம்பார்ட்டன்ட் திங்னா இதில் நம்ம லிங்க் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சில பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு செமினார் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் எடுக்கிறோன்னா நம்ம கண்டிப்பாக அதில் லிங்க்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்து இன்செர்ட் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் படித்தாலும் அதோட லிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை நம்ம இங்கே வந்து டைப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் www.hina.com சும்மா போடுறேன், போட்டுட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்னா வந்து அங்கே என்னவா வரணும் உனக்கு அப்படின்னா, அங்கே என்னவா வரணும் எனக்கு வந்து யூடியூப் சேனலாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ ஜஸ்ட் அப்ளைன்னு கொடுத்துட்டோன்னா அது வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அந்த லிங்க்குக்கு போயிடும். இது வந்து ஏதோ ஒரு லிங்க் இந்த மாதிரி இருக்குது, நான் ஆக்சுவலி சும்மா தான் கிளிக் பண்ணேன், உண்மையாலே அந்த லிங்க் வந்து இருக்குது, ஏதோ ஒரு லிங்க் வந்து நான் கொடுத்த பேரில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணும்போது யாருக்காச்சும் நான் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சும்மா டக்குன்னு இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிக்கல்குள்ளே போகலாம். ஸோ இப்படி தாங்க மோர் ஓவர் இந்த கூகுள் ஸ்லைடை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஸ்லைட் ஷோருக்கு இதை கிளிக் பண்ணாலே அது வந்து ப்ரெசென்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ப்ரெசென்ட் ஆக ஸ்டார்ட் ஆனோன்னே உங்களோட எல்லா திறமையும் காட்டுங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி, ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். என்னோட பேர் ஹீனா, என்னோட சேனல் நேம் அலர்ன் வித் ஹீனா. ஹோப் சி யூ ஆல் சூன். பாய்.